இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுதேசி இயக்கத்தை பற்றி நம்ம டீட்டெயிலில் தெரிஞ்சுக்க போகிறோம் இதை பற்றி ஸ்கூல் புக்கில் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க ரெண்டு டேட்டாவையும் கம்பெயின் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம் சுதேசி இயக்கம் எப்படி உருவாக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வங்கப்பிரிவினை பிரிவினை செஞ்சாங்க அதை பேஸ் பண்ணி தான் சுதேசி இயக்கம் உருவாக்கப்பட்டது நம்ம ஆல்ரெடி வங்கப் பிரிவினையை பற்றி வீடியோ போட்டிருக்கோம் இந்திய தேசி இயக்கத்தை ஒரு தொடர் மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் ஒரு பன்னெண்டு அல்லது பதிமூணு வீடியோ போட்டுவிட்டோம் நீங்கள் பார்க்கலைன்னா எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஆரம்பத்தில் பஸ் டி வீடியோலேருந்து அப்படியே கண்டினியூவாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு கதையை பார்த்துட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படும் சரிங்களா அதனால் ஆரம்ப வீடியோவில் இருந்து அப்படியே கன்னியூவாக பார்த்துட்டு வாங்க எல்லாமே சுருக்கமாக தான் இருக்கும் முக்கியமான தகவலை தான் நம்ம கொடுத்துருப்போம் இந்த வீடியோவில் சுதேசி இயக்கத்தை பார்ப்போம் சுதேசி இயக்கம் எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆகஸ்ட் ஏழில் உருவாக்கப்பட்டது எங்கேன்னா கல்கத்தாவில் சுதேசி இயக்கம் முறையாக அறிவிக்கப்பட்டது சுதேசி இயக்கம்னா என்னங்க சுதேசி அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு தலைவர்களும் பல விதமான விளக்கங்களை கொடுக்குறாங்க ஆனால் பொதுவான பொருள் என்னன்னு பார்த்தா சொந்த நாடு தான் அர்த்தம் இதை பற்றி யாரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் சுதேசி இயக்கத்தை பற்றி முதல்ல எம்ஜி ராணடே அவர் வந்து சொல்லியிருக்காருங்க அவர் என்ன சொல்கிறாருனா சுதேசி என்பதன் பொருள் ஒருவருடைய சொந்த நாடு அப்படின்னு சொல்கிறாரு இவர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டில் பூனாவில் பூனா எங்கே இருக்குதுங்க மகாராஷ்டிராவில் இருக்குது அந்த பூனாவில் எம்ஜி ராணடே ஏகப்பட்ட சொற்பொழிவுகளை ஆற்றியிருக்காரு அங்கே இவர் அடிக்கடி அதை பற்றி தான் பேசியிருக்காரு சுதேசி சுதேசி அப்படின்னு பேசியிருக்காரு இவருடைய பார்வையில் சுதேசி என்பது என்ன அப்படின்னு பார்த்தா அதாவது சொந்த நாட்டில் ஒரு பொருள் உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னாலும் அந்த பொருளால் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பொருள் அளவுக்கு குவாலிட்டி இல்லை சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கலனாலும் நம்ம எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணுன்னா சொந்த நாட்டில் தயாரிக்கப்படும் பொருளுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் நம்ம சொந்த நாடு தான் முக்கியம் அப்படின்னு இவர் சொல்கிறா இவருடைய பார்வையில் சுதேசி என்பது இப்படி தான் இருக்குது அடுத்தது காந்தியடிகள் காந்தியடிகள் சுதேசியை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் காந்தியடிகள் சுதேசியை பற்றி வேறு ஒரு பொருளில் விளக்கம் கொடுக்குறாரு என்னென்னு பார்த்தா சுதேசி என்பது நமக்குள் இருக்கும் ஆன்ம பலம் நமக்குள்ள இருக்கிற ஒரு ஆன்ம பலங்க நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களால் தயாரிக்கப்பட்ட பொருளை தான் நம்ம பயன்படுத்தணும் அதற்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறத காந்தியடிகள் சொல்கிறாரு அடுத்தது ஜி சுப்பிரமணியம் ஜி சுப்பிரமணியம் அவர் என்ன சொல்கிறாருன்னா தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் தங்களின் சற்சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி தற்சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி சுதேசி இயக்கம் நம்முடைய தொழில்கள் முன்னேற்றத்துக்கு மட்டும் கிடையாது நம்முடைய தேசிய வாழ்க்கை சார்ந்த அனைத்து துறைகளின் மேம்பாட்டிற்கும் தேவை அப்படின்ட்டு ஜி சுப்பிரமணியம் சொல்லியிருக்காரு இந்த கூற்றையெல்லாம் கொடுத்துட்டு கேட்க வாய்ப்பு இருக்குதுங்க அடுத்தது செயல்பாடுகளை பார்க்க போகிறோம் சுதேசி இயக்கம் என்னென்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்ப்போம் சுதேசி இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் சுதேசி இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு இந்திய தேசிய காங்கிரஸுடைய வரலாற்றிலேயே முதல் முறையாக பெண்கள் தொழிலாளர்கள் விவசாயிகள் விளிம்பு மக்கள் அப்படிங்கிற எல்லாருமே நவீன தேசிய சிந்தனையையும் அரசியலை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்களுக்கு தெரிய வாய்ப்பு சுதேசி இயக்கத்தின் போது தான் எல்லாருமே இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கலந்துக்கிறாங்க எல்லாருமே இந்த எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க குறிப்பாக இந்த சுதேசி இயக்கத்தின் போது தான் முதல் முறையாக உயர்குடியினர் அதாவது ஹை கிளாஸில் இருந்த பீப்புளும் சாதாரண மக்கள்கிட்ட பேசி இந்த மாதிரி அரசியலில் நீங்களும் வரணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கிறாங்க சாதாரண மக்களும் அரசியலில் கலந்துக்கிறாங்க இந்த சுதேசி இயக்கத்தின் போது தான் பல்வேறு பகுதிகளில் வட்டார மொழி பத்திரிகைகள் உருவாகுதுங்க அதாவது இந்த சுதேசி இயக்கத்துடைய நன்மை என்னென்னு பார்த்தா இது வட்டார மொழி பத்திரிகைகள் உருவாகுது அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் சுதேசமித்திரன் உருவாகுது மகாராஷ்டிராவில் கேசரி உருவாகுது வங்காளத்தில் யுகந்தர் உருவாகுதுங்க அடுத்தது சுதேசி இயக்கத்தின் போக்குகளை பார்ப்போம் அதாவது சுதேசி இயக்கம் எப்படியெல்லாம் ட்ராவல் பண்ணிச்சு அப்படின்னு பார்ப்போம் சுதேசி இயக்கத்தை பொறுத்த வரைக்குங்க நான்கு வழிமுறைகளில் டிராவல் ஆகிருக்கு என்னென்னு பார்த்தா ஒன்று மிதவாத போக்கு இரண்டாவது ஆக்கப்பூர்வ சுதேசி அடுத்தது மூன்றாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா தீவிர தேசியவாதம் நான்காவது புரட்சிகர தேசியவாதம் இந்த நாளையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் முதல்ல பார்க்குறது மிதவாத போக்கு மிதவாத போக்குன்னா என்னங்க எல்லாருக்குமே தான் ஆங்கில கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாகவே இருக்கிறது என்ன பண்ணாலும் சரி ஆங்கிலேயர் பக்கமே நிற்கிறது புறக்கணிப்புலேயும் கலந்துக்கிறது கிடையாது சுதேசி இயக்கத்துலேயும் கலந்துக்கிறது கிடையாது அப்படியே சைலண்ட்டாக போய்ட்டு இது வந்து ஒரு தரப்பு மக்கள்கிட்ட காணப்பட்டுச்சு இன்னொரு தரப்பு மக்கள்கிட்ட என்ன காணப்பட்டுச்சுன்னா ஆக்கப்பூர்வ சுதேசி காணப்பட்டுச்சு ஆக்கப்பூர்வ சுதேசினா என்னங்க சுதேசின்னா நம்ம தெரிஞ்சிடுச்சு ஆக்கப்பூர்வ சுதேசினா என்னங்க அதாவது அரசியல் போராட்டத்தையெல்லாம் நடத்துறதுக்கு முன்னாடி தகுதியான குடிமக்களை உருவாக்கணும் ஆங்கில கவர்மெண்ட்டை இருக்காமல் நம்மளுக்கான தேவைகளை நாம்ளே தயாரித்து நம்மளுடைய தேவையை பூர்த்தி பண்ணிக்கணும் இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டில் இருந்து முழுமையான விடுதலை நம்ம பெறணும்னா நம்ம என்ன பண்ணணும் சுயாட்சிக்கான நிறுவனங்களை கட்டமைக்கணும் அப்படிங்கிறத கவனம் செலுத்துகிறாங்க குறிப்பாக இந்த ஆக்கப்பூர்வ சுதேசியில் யார் அதிகமாக பங்களிப்பு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா ரவீந்திரநாத் தாகூர் அவர் தாங்க பங்களிப்பு பண்ணியிருக்காரு இவர் என்ன சொல்கிறாருனா சுயஉதவி அல்லது சக்தி அப்படின்னு சொல்கிறாரு குறிப்பாக இவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த சுயஉதவி திட்டம் இருக்குது பார்த்தீங்களா அதாவது ஆக்கப்பூர்வ சுதேசி அதை மக்கள்கிட்ட பரப்புறதுக்கு மேலாக்கள் அப்படிங்கிற திருவிழாக்களை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாப்புல அதே மாதிரி சுய பொருளாதார வளர்ச்சிக்கு அவர் அழைப்பு கொடுக்குறாரு கல்வியானது தாய்மொழியில் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு இப்படி ஆக்கப்பூர்வமாக ஒரு பக்கம் போயிட்டுருக்காங்க இப்படி ஆக்கப்பூர்வமாக செய்யப்பட்ட சில முக்கியமான நம்ம விஷயங்களை தெரிஞ்சுக்குவோம் முதல்ல செய்யப்பட்ட விஷயம் என்னென்னு பார்த்தா விடிவெள்ளி கழகம் டான்ஸ் சொசைட்டின்னு சொல்லுவாங்க விடிவெள்ளி கழகம் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் சதீஷ் சந்திர முகர்ஜி அப்படிங்கிறவரால் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த விடிவெள்ளி கழகம் சுதேசி காலத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு நவம்பர் அஞ்சில் கல்விக்கான தேசிய கழகம் அப்படிங்கிற ஒரு கழகத்தை உருவாக்கியிருக்காங்க கல்விக்கான தேசிய கழகம் எதுக்கு உருவாக்கியிருக்காங்கன்னா ஆங்கில கல்வி நிலையங்களில் நம்ம போய் படிக்கிறத விட இந்தியர்களால் நடத்தப்படும் கல்வி நிலையங்களில் படிங்க அப்படிங்கிறத ஊக்குவிக்கிறதுக்காக இதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஆகஸ்ட் மாதத்தில் வங்காளத்தில் தேசிய கல்லூரியும் பள்ளியும் உருவாக்கப்பட்டிருக்கு இது வந்து ஆக்கப்பூர்வ சுதேசியின் ஒரு பாட்டு அடுத்தது சமிதி அப்படிங்கிறத உருவாக்குறாங்க சமிதி அப்படின்னா தொண்டர் படை அப்படின்னு அர்த்தம் படையை எதுக்கு உருவாக்குறாங்கன்னா மக்களை திரட்டுவதற்காக உருவாக்குறாங்க மக்களை ஒன்றா திரட்டுறதுக்கு இந்த சமிதிகள் பயன்படுது குறிப்பாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சமிதியில் சேரக்கூடிய உறுப்பினர்களுக்கு உடற்பயிற்சி அளிக்கிறாங்க அதாவது பிசிக்கலாம் ஆக்டிவிட்டியை சொல்லிக் கொடுக்குறாங்க அற நெறிகளை கற்றுக் கொடுக்குறாங்க பஞ்ச காலங்களின் போதும் நோய்களுடைய தாக்கத்தின் போதும் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தராங்க விழா காலங்களில் சுதேசி செய்திகளை பரப்ப பயன்படுத்திக்கிறாங்க உள்ளூர் அளவில் பள்ளிகளையும் நடுவர் நீதிமன்றங்களையும் உருவாக்குறாங்க இதுக்காக என்ன பண்ணுறாங்க சமிதிகளை உருவாக்கியிருக்காங்க இந்த ரெண்டு முக்கியமான விஷயமும் ஆக்குப்பூர்வ சுதேசியில் முக்கிய இருக்குங்க அடுத்தது தீவிர தேசியவாதத்தை பார்க்குறோம் தீவிர தேசியவாதம் அப்படி சொன்னால் அந்த காலத்தில் தீவிரமாக ஆங்கிலேயரை எதிர்த்துருக்காங்க இதுதான் தீவிர தேசியவாதம் தீவிர தேசியவாதம் என்பது வன்முறையை கையாளுறது கிடையாது ஆங்கிலேயரை தீவிரமாக எதிர்த்துருக்காங்க இதுதான் கருத்து குறிப்பாக தீவிர தேசியவாத காலத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக தீவிர தேசியவாதத்தை பொறுத்த வரைக்கும் பஞ்சாபுடைய லாலா லஜபதி ராய் மகாராஷ்டிராவின் பாலகங்காதர திலகர் வங்காளத்தின் பிபில் சந்திரபால் இந்த மூன்று பேரும் முக்கிய பங்காற்றியிருக்காங்க சுதேசி காலத்தின் போது இந்த மூணு பேரையும் எப்படி கூப்பிட்ருக்காங்கன்னா லால் பால் பால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக நம்ம தென்னிந்தியாவில் பாபு சிதம்பரனார் இவர் வந்து சுதேசி கப்பல் நிறுவனத்தை உருவாக்கியிருப்பார் அந்த கப்பல் நிறுவனத்தை எப்போ உருவாக்கினார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் பதினாறில் உருவாக்கியிருப்பார் கப்பல் நிறுவனத்தை உருவாக்கின பிறகு தென்னிந்தியா வந்து சுதேசி இயக்கத்தின் முக்கியமான மையமாகவே மாறிடுச்சுங்க அடுத்த வீடியோ வருதுங்க அடுத்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அந்த வீடியோ சூப்பராக இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்சால் அந்த வீடியோவையும் பார்த்துருங்க அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புரட்சிகர தேசியவாதம் புரட்சிகர தேசியவாதம்னு என்னங்க அதாவது தீவிரவாத நடவடிக்கையை வச்சு ஆங்கில கவர்மெண்ட்டை இங்கிருந்து ஓட விடணும் அப்படிங்கிறது தான் புரட்சிகர தேசியவாதம் இதை பற்றியும் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா சுதேசி இயக்கம் எப்படி வலுப்பெற்றது அப்படின்னு பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் எப்படி பங்காற்றியது அப்படின்னு பார்க்க போகிறோம் நல்லா படிங்க மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் நன்றி